ஸ்காருக்கு ஆப்வியஸ்லி அது பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கார் ஹேஸ் டு பி அ நெகட்டிவ் கேரக்டர். ஸோ இந்த குவாலிட்டிஸ் நீங்கள் சொன்ன இந்த குவாலிட்டிஸ்லாம் எப்போ இந்த குட் குவாலிட்டிஸை ஓவர் டேக் பண்ணதோ இல்லை அதுக்கு நம்ம எப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஷேட் காட்டப்படும் வாழ்க்கையிலையும் சரி இதுலையும் சரி. நம்ம ரியல் லைஃப்ல ஆப்வியஸ்லி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அதோட ஒரு அந்த எப்போது வருதோ அதை தட்டி முதல் முதல்ல வந்து நீங்க தான் சிம்பாவா நடிக்கிறீங்க, ஐ மீன் வாய்ஸ் கொடுக்கறீங்க அப்படின்ற நியூஸ் உங்களுக்கு கேட்கும்போது how did you feel, how excited were you? எல்லருக்கும் வணக்கம். லயன் கிங்ங்கற படம் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு படம். பிகாஸ் இப்பதான் பேசிட்டு இருந்தோம் சிங்கப்பூர்லானும் இது வந்து அவ்வளவு சிம்பிளான ஒரு கதை. மிகப்பெரிய வெற்றி படங்களோட ஒரு சீக்ரெட் அதான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை வந்து எவ்வளவு ஆழமா அழுத்தமா சொல்ல முடியுதோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லயன் கிங்ல சிம்பாங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ஆஃபர் பண்றப்போ முதல்ல வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. பிகாஸ் என் மூஞ்சே பார்த்து பார்த்து டப்பிங் பேசி 17 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரானு நல்லா நடிக்கிற ஒரு மூஞ்சியை பார்த்து டப்பிங் பேசினா இன்னும் நல்லா இருக்குமேனு தோணுச்சு. என்னோட ரொம்பவே சிறப்பா நடிச்சிருக்கு இந்த சிங்கம். அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா அழகா இருக்கு. ஸோ அதுக்கு குரல் கொடுக்கறதுல கொஞ்சம் கூட எனக்கு ஒரு தயக்கமே இல்லை. இட் வாஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் அ லைஃப் டைம்னு சொல்லுவேன். அண்ட் இது ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம். பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு வரும். இது வந்து வெறும் டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு மட்டும் கொடுக்காத ஒரு கொடுக்குற ஒரு மரியாதை இல்லாம ரெகுலர் ஆக்டர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு மரியாதையா மாறுதுங்கிறது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஃபண்டாஸ்டிக். பும்பா அழகா வந்து சிம்பா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு படத்துலயும் வந்து சிம்பாவோட ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு மனுஷத்தன்மை தாண்டி ஒரு மிருகத்தன்மையும் இருக்கு. சில பேருக்கு வந்து அது பர்சனாலிட்டியில இருக்கும், பார்க்கறதுல இருக்கும். இவங்க பார்த்தா வந்து ஒரு பூனை மாதிரி இருக்காங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க சில பேர். சில பேருக்கு வந்து அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்டா இருக்கும். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க உங்களை பார்த்தா வந்து, இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு அனிமல் கேரக்டர் அப்படின்னா அது எது? அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி வணக்கம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஸ்னி டீமுக்கு நன்றி. நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம நடிக்கும்போது நம்ம சின்ன சின்ன கேரக்டருக்கு சும்மா மைண்ட் வாய்ஸ்லாம் நிறைய அங்கங்கே தெளிச்சு விடுவோம். பட் இங்கே வந்து அதுக்கு நோ சான்ஸ். அது என்ன பார்க்குது, என்ன பேசுது, மூக்கை உறிஞ்சுதா, வாயை கொட்டாய் விடுதா, இதை மட்டும் கரெக்டாக பார்த்து பர்ஃபெக்டாக போகணும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது. என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டான அளவுக்கு தான் டப்பிங் கொடுத்துருப்பேன் உங்கள் மைண்ட் வாய்ஸு. அதனால வந்து நானும் சரி சிங்கம்லானும் அவ்வளவு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா வந்து அந்த கேரக்டர் டிமாண்ட் இருக்கும். இதுல வெரி இன்னோசன்ட் கேரக்டர் இதே மாதிரி. ஆமா, ஆனா கடைசியில வந்து அந்த இன்னோசன்ட் வந்து ஒரு ஃபயர் ஆகும். அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அதனால ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். ஆசம். சிங்கம்புலி சார், உங்களோட இந்த படத்துல நீங்க வாய்ஸ் பண்ணதுலே ஒரு ஃபேவரட் டயலாக் ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் எங்களுக்கு இப்போ. ஏன்னா உங்க வாய்ஸஸ் எதுவுமே எங்களால கேட்க முடியல. இதெல்லாம் சஸ்பென்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரவிசங்கர் சாரோட வாய்ஸ் தான் ட்ரெய்லர்ல வந்திருக்கு. சோ போத் ஸ்கார் அண்ட் முஃபாசா இன் தி ட்ரெய்லர். ஒன்லி டூ வாய்ஸஸ். யா. ஓ ரைட். ஓகே. சோ உங்களோட வாய்ஸ வந்து நாங்க கேட்கணும்னு ஆசை பண்றோம் இப்போ. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டப்பிங் டீம்ல அது எல்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய மொரலிட்டி, ஒரு பெரிய இந்த புரோட்டோகால் மாதிரி நிறைய ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதுல இதுதான் பேசணும், இது பேசக்கூடாது, ஓவரலாக பேசக்கூடாது, நீங்களாம் ஒன்று பேசக்கூடாது, இது வந்து வேர்ல்டு வைடானது, இது ஒரு ஸ்கெட்ச் இருக்கு, ஐயோயெல்லாம் சொல்லக்கூடாது, கடவுள் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு அந்த முன்னாடி நம்ம கிராஃபிக்ஸ் அந்த படமெல்லாம் பார்த்துருக்கோம் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அந்த குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் மற்ற படங்கள்லாம் பேசும்போது ஃபீல்டில் பண்ண தப்பெல்லாம் இங்கே வந்து ஒப்பேத்துறது, அது டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அந்த அளவு புரியுது உங்களுக்கு. ஒரு தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வெற்றி படம் தான். நான் சொல்கிறது ஒரு கேரக்டரு, ஒரு கேரக்டர் ஓடும், ஓடுது, ஒன்று விரட்டுது, அது நாலு லெஃப்ட் ரைட் பாசிங்லாம் எடுத்துட்டாங்க. நாலாவது லெஃப்ட் ரைட் பாசிங் எடுக்கும்போது அந்த சட்டையை மாற்றி எடுத்துட்டாங்க.
முன்னாடி ஓடுனது பச்சை சட்டையை போட்டிருந்தது ரெண்டு நாள், மூணாவது நாள் சேவ் சட்டையாயிடுச்சு. இப்போ டப்பிங்கில் வந்து சட்டையை மாற்றி போட்டு ஓடனா உன்னை விடமா விட்டுவோனா அப்படின்னு பேசிட்டா ஓகே ஆடியன்ஸ் புரியுங்களா. இதில் எல்லாம் இதெல்லாம் அங்கே இதெல்லாம் சமாளிஃபிகேஷன், இதெல்லாம் சமாளிக்கிறது. அது மாதிரி இல்லாமல் இது இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நானே நான் தான் டீமும் இன்னை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு டயலாக் எங்களுக்காக சொல்லுங்களேன். உனக்கு என்னடா மேலே வருது, இவனுக்கு என்ன கீழே வருது, அதனாலதான் நான் பாதி நேரம் மண்ணுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, மண்ணுக்குள்ளேயே படுத்துக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இண்டில் அந்த பூம்பாவோட மேலே ஏறி நான் போகும்போது முத ஒன்று சொன்னேன், கொஞ்சம் கொண்டு வச்ச சிங்கம்டா நீ அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமேல அவங்க வந்து இல்லை சார் வேற ஒன்று சொல்லாம ஒன்று, ஏய் நீ பண்ணிக்குட்டியா பிறந்த சிங்கம்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. நானே பயங்கர என்ஜாய் பண்ணி சித்தார்த்தோட சொல்லிட்டு இருந்தேன். அப்படி நிறைய இருக்கு, எனக்கே ரொம்ப ரசிக்கக்கூடியதா இருக்கு. அன்ஃபர்கட்டபிள் ஃபிலிமா எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெரி நைஸ் சார். அரவிந்த் சுவாமி சார், 25 வருஷம் முன்னாடி நீங்க தான் சிம்பாக்கு குரல் கொடுத்தீங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட்டா வில்லியம் கேஸ் காருக்கு வந்து குரல் கொடுத்துருக்கீங்க. How is this விஸ்வரூபம்ல கமல் சார் சொல்ற மாதிரி அந்த ஹீரோ அண்ட் தி வில்லன் அப்படிங்கற மாதிரி from hero to villain in the transformation, how do you see that? 25 years back பண்ணும்போது எனக்கு இப்போ ரூபா சொல்ற மாதிரி ஒரு அனிமேட்டட் கரெக்டருக்கு பண்ண அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்காக பண்ணேன். ஆஃப் கோர்ஸ் லயன் கிங் இஸ் a fantastic film, so we want to be also a part of it. இப்போ இந்த தடவை வந்து ஸ்காரோட கேரக்டர் வந்து நம்ம இன்னும் நிறையா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க அதான் ஸ்கார் தான் ப்ரொவைட்ஸ் ஆல் த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். ஒரு ஸ்டோரியை நல்ல சுவாரஸ்யமாக்குறது ஸ்கார். அதில் எப்படி இன்னும் அந்த அந்த கன்னிங்கும் அந்த ஸ்லைனஸும் எப்படி ஒரு டைலாக்ல கொண்டு வர முடியும், டோன்ல கொண்டு வர முடியும், மாடுலேஷன்ல கொண்டு வர முடியும், எப்போ அக்ரெஷன் தேவையோ அக்ரெஷன், எப்போ அந்த ஸ்கீமிங் இது தேவையோ, எப்போ அந்த ஏமாத்திர சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ப்ரொஃபஷனலி இட் வாஸ் என்ரிச். ஓகே, இது ரெண்டுல வந்து ஒரு ஃபேவரட் பிக் பண்ணனும்னா நீங்க ஸ்கார். ஸ்கார், ஓகே. ஆக்சுவலி சித்தார்த், நீங்களும் வந்து நாடிங் யுவர் ஹெட். வாட் டு யூ சீ? இல்ல இல்ல, ஒரு நம்பிக்கை தான். 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்கார் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்தந்த வயசுக்கு அந்தந்த டேலண்ட்டுக்கு அந்தந்த மெச்சூரிட்டி ஒரு கேரக்டர் கிடைக்கும். ஸோ அவர் சின்ன வயசு சிம்பா பண்ணிட்டாரு, எனக்கும் சின்ன வயசு நிறைய மாத்திக்கிட்டு அப்படியே 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கார் வரும் நம்பிக்கை. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச இன்னொரு கேள்வி, இப்போ வந்து படத்துல சிம்பா ஒரு கியூட் கப்பா வரும், அதுக்கப்புறம் லைஃப் வில் த்ரோ லாட் ஆஃப் சேலஞ்சஸ், ஒரு பயங்கரமா அவெஞ்ச் பண்ணணும்ன்ற ஒரு மோடுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் லைஃபே சேஞ்ச் ஆகி ஒரு லைன் ஆகும் அதெல்லாம். So, எல்லார் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு ஒரு transition ஒன்று நடக்கும், where we all become from cute little cub to a lion, ஒரு challenging situationல. நீங்க அந்த மாதிரி உங்க லைஃப்ல எந்த ஒரு situationல சொல்வீங்க? இல்ல, என் லைஃப்ல வந்து இன்னும் first half தான் போயிட்டு இருக்கு, because எனக்கு என்ன வயசானாலும் சின்ன பொண்ணு குட்டி மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ எனக்கு இன்னும் வயசாயிடுச்சுன்னு நம்பிக்கை யாருக்கு இன்னும் வரல. ஸோ நான் அந்த கப் ஃபார்ம்லயே இருக்கேன், சின்ன பொண்ணு தான் இருக்கேன். பட் ஐ திங்க் படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான கருத்து வந்து வாழ்க்கை ஒரு வட்டம், அதாவது சர்க்கிள் ஆஃப் லைஃப். அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்தந்த இடத்துல எது இருக்கணுமோ அது இருக்கணுங்கிற ஒரு ஒரு தத்துவமும், அட் த சேம் டைம் எதுக்கு ஒரு நேரம் வருதோ அந்த நேரத்துல தான் அது உருவாகுங்கிற ஒரு ஒரு தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. அண்ட் ஐ திங்க் அதான் எனக்கு இந்த இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்து. இதை வந்து நம்ம அனிமேட்டட் ஒரு கார்ட்டூன் படமா பாக்குறச்சு, அந்த ஆழமும் அழுத்தமும் அப்பவும் ரொம்ப அழகா இருந்தது. இதே கதையை நான் வந்து நியூயார்க்ல வந்து ஸ்டேஜ்ல பாத்திருக்கேன். அது பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் என்னடா பார்த்தோங்கிற ஒரு ஸ்தம்பிச்சு போற லெவலுக்கு அது வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அவ்வளோ அவ்வளவும் லைவ்ல வந்து டான்ஸ் கோரியோகிராஃபியோட எந்த கம்ப்யூட்டர் கிராபிக்ஸும் இல்லாம லைவ்ல பண்ணி காட்டுவோம் இதே கதையை. ஸோ அதை நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அண்ட் அதை வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கிராபிக் மேஜிக் கூட பாக்குறப்போ நிஜமாவே நான் என் வீட்டுல நான் ஒரு பூனை வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த பூனை தான் என்ன வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பூனை வளர்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சிம்பா பாக்குறச்சு எனக்கு என் பூனை தான் தெரியுது. ஏன்னா நிஜமாவே ஒரு ஒரு சிங்கமோ ஒரு பூனையோ அவங்க முன்னாடி நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல அவங்க ஜங்கிள் புக்கையும் தாண்டி ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ளோன். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு ரியல் லைஃப்லாம் விடுங்க, நிஜமாவே ஒரு ஃபிலிம் லைஃப்ல ஒரு கரியர்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நேர்ல பார்த்து அதுல வந்து ஒரு ஒரு பாட்டா இருக்கோங்கிறது நான் ரொம்ப பெருமையா சொல்ல விரும்புறேன். பூம்பா, உங்ககிட்ட வந்து ஃபைனல் கேள்வி இந்த இன்ட்ராக்ஷனோடது. நம்மளோட பாட்டி கதைகள், நம்மளோட மித்தாலஜி, இதுலயே வந்து நிறைய கதைகள் இருக்கு. இப்போ நம்ம லயன் கிங்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு என்ன தோணுது, நம்ம கதைகள்ல எந்த கதையை வந்து இந்த மாதிரி எடுத்தா சூப்பரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இது ஆக்சுவலா நான் முதல்ல அந்த லைன் இங்கே பார்த்தது இல்ல. ஒரு படத்துல ஒரு தமிழ் வெர்ஷன்ல நம்மளுடைய டப்பிங் வாய்ஸ் இருக்குன்றப்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒரு மேடையில வந்து ஒரு அவார்டு வாங்கி நான் பேசின ஒரு டயலாக, இது ஆக்சுவலா இன்னோசன் கேரக்டர் சொன்ன இல்லையா, கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி சுத்தி வளர்ச்சுவாங்க. அப்ப சொல்லுவார், அதுக்கு முன்னாடி வந்து என் கேரக்டர் எப்பவுமே கேஸ் விடுற கேரக்டர், ஜிம்பா வந்து ஏப்பம் விடுற கேரக்டர், நல்லா இருக்கதெல்லாம் மேஞ்சிட்டு நல்லா பப்பரப்பான ஒரு விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு ஏப்ப விடுவாரு. விட்டு அடுத்த செகண்ட் கேஸ் வரும். அப்போ ஒரு வந்து டிமோன் கேக்கு, என்னடா பண்ணுறீங்க அப்ப நான் சொல்றேன், அவனுக்கு முன்னாடினா எனக்கு பின்னாடி. இப்படி இருக்க ஒரு இன்னோசன்ட் கேரக்டர் கடைசியில சுத்தி வளைக்கும் போது அப்ப அவர் சொல்லுவார், பூபா உன் கதை முடிஞ்சு அப்படின்னு. அப்ப திரும்பி ஒரு டைலாக் பேசுவேன், அது டப்பிங்லயே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பண்ணீங்கன்னா எப்பவுமே ஃபன்னியா இருக்கும் நினைச்சியாடா, ஐ எம் நாட் அ ஜீரோடா, ரைட் நவ ஐ எம் அ ஹீரோடான்னு சொல்லி டேக் ஆஃப் ஆகுங்க. சோ வெரி நைஸ், தேங்க் யூ. பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி தொழில்நுட்ப கலையோட உச்சத்தை தொட்டு ஒரு படத்தை எடுக்கிறப்போ நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல அந்த வாய்ப்பு எனக்கு வராதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு படம் எடுத்துட்டா கூட என்ன வந்து தேட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறப்போ உண்மையா சொல்லணும், நம்ம அந்த கம்பேரிசனே விட்டுருணும். பிகாஸ் இது வந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு படம் வரலாம்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் நிஜமாவே தொழில்நுட்ப கலையில அவங்க அந்த லெவல்ல முன்னேறி இருக்காங்க. அண்ட் முக்கியமா பட்ஜெட் விஷயத்துல வந்துட்டு இந்த படத்துல பாத்தீங்கன்னா நடிகர்கள் கொடுத்த பட்ஜெட்டை விட படத்துல போட்ட பட்ஜெட் தான் அதுவும், ஏன்னா அது சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அப்படி ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல எடுத்தா யாரு ஹோப்ஃபுல்லி யார் டைரக்ட் பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம், அரவிந்தும் என்னையும் வந்து தேர்ந்தெடுத்து ரோபோவையும் சிங்கப்பூர்லையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ண வச்சா இதே மாதிரி நல்லா வரும்னு நான் நம்புறேன். அதுக்கு தவிர வேறு சொல்றது இல்லை. பாரின் படத்துக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு எடுக்காங்க. தமிழ் சினிமால வந்து தேவர் ராமநாராயணன் அந்த மாதிரி நிறைய படம் எடுத்திருக்காங்க விலங்குகளை வச்சு. ஆனா இப்ப எல்லாம் அந்த விலங்குகள் நல வாரியம் வந்து படமே எடுக்கிறது இல்லை. ஒரு பூனை காமிக்கினா கூட கிராஃபிக்ஸ் எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறாங்க, ஒரு மீனை கூட கிராஃபிக்ஸ்ல காமிக்கிறாங்க. அந்த ஒரு இதே இல்லை, சுதந்திரமே இல்லை. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சுதந்திரம் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அனிமல் ரைட்ஸ் லவர், ஸோ ஐ எம் அனிமல் லவர், நான் அனிமல் ரைட்ஸ்க்காக நிறைய பேசியிருக்கேன். அது வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் படம் எடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்ப அருமையான படங்கள் எடுத்தாங்க. பட் அது எடுக்கப்பட்ட சூழ்நிலைன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து அந்த சூழ்நிலை அனிமல்ஸை வந்து மிருகங்களை வந்து தப்பா யாரும் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ்லாம் வந்திருக்கு. அதுக்குதான் கம்ப்யூட்டர் கிராஃபிக் வந்திருக்குல்ல. ஸோ அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ என்ன ரத்தத்தை கூட தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லை, அந்த காலத்துல நிஜமாவே சர்க்கரை போட்டு ரத்தம் பண்ணணும்லாம் நான் வருத்தப்படுறாங்களான்னு. ஸோ காலத்தோட நம்மளும் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எது நடந்தாலும் அதனால ஒரு நாலு முருங்க சந்தோஷமா இருக்குன்னா தப்பு கிடையாது. என்னங்க தெலுங்கு தெலுங்கு போகிறது இல்லை சார், நான் தமிழ்ல மட்டும்தான் பேசியிருக்கேன். தெலுங்குல நானே பேசியிருக்காரு என்னோட வாய்ஸ். அருங்க சார், சார் 25 வருஷம் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எனக்கே போர் அடிக்குது. பண்ணும்போது ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நம்ம இது வரைக்கும் என்ன சொல்றது, செய்யாத ஸ்கிரிப்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராத சில விஷயங்கள்லாம் நம்ம வெளிப்படுத்த முடியுது இல்ல. என்னோட இப்போ நம்ம திருப்பி இங்கே டப் பண்ணும்போது ஏற்கனவே அதை அனிமேட் பண்ணதை நம்ம டப் பண்ணோம். ஸோ ஸோ அதோட சிங்க் பண்ணுறது, அந்த எமோஷன்ஸை வந்து என்ன அனிமேட் பண்ணியிருக்காங்களோ அது தகுந்தபடி நம்ம மாடுலேட் பண்ணி அதை வெளிப்படுத்தணும். ஸோ அண்ட் ஏற்கனவே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமிங் உள்ள பண்ணோம். எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே
பண்ணி வச்சிருப்பாங்கல்ல முன்னாடியே அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல. ஸோ நம்ம அதை மீறிலாம் போக முடியும். எனக்கு அந்த அந்த டைலாக் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கோர் ஆரம்பிக்கும், இல்லை அந்த பேசும்போதே அந்த ஸ்கோர் ஆரம்பிக்கும். ஸோ அதே லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது மாதிரி சார் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ பட் அந்த லிமிட்டேஷன்ஸ்னு சொல்ல மாட்டேன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது தான் சேலஞ்ச். ஸோ அதான் ஆல்சோ ஐ திங்க் டப்பிங்கிறது டப்பிங் நம்ம இந்தியா இஸ் கிங் இன் டப்பிங். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஜென்ரலாக அனிமேஷன்னா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே பேசி அவரோட முகபாவனையும் அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் எடுத்து அந்த கேரக்டரில் அனிமேட் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக அப்படி பண்ணல, இது வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். ஸோ இட்ஸ் ரியல் அனிமல். நீங்கள் நிஜமாவே ஒரு சிங்கம், ஒரு சிங்கமும் ஒரு ஒரு கிரீச்சரும் பேசுறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை டப்பிங், இதே வந்து நீங்கள் வந்து அவங்க ஊரில் போய் ஒரு படத்தை டப் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. நமக்கு இதுதான் பழப்பு. நாங்கள் எங்கள் படத்துக்கே வந்து ஒரு மாதம் ஷூட்டிங் பண்ணிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் டப்பிங் பேசுவோம். ஸோ அப்பவும் நாங்கள் சிங்க் பிடிச்சி தான் பேசணும். அது வந்து இதில் பிடிக்கிறச்சு அரவிந்த் சார் சொல்கிற மாதிரி சிங்க் பிடிக்கிறது ஒரு கஷ்டம் இருந்துச்சு. பட் டப்பிங் ஆஸ்டிஸ் பேசுறது நீங்கள் இவங்கெல்லாம் பேசுறது கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க. இட்ஸ் லைக் அவங்க ஹாலிவுட்ல இவ்வளவு நல்லா பண்ணிருப்பாங்களாங்கிற லெவல்ல இவங்க பேசியிருக்காங்க. நிஜமா சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறச்சே டிமோன் பும்பா ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருந்தாங்க. ஐயோ இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கவுண்டர் கொடுக்கணுமான்னு நான் பயந்துட்டேன். பிகாஸ் அவ்வளவு பெர்ஃபெக்ட், ஒரு சின்ன அசிறு கூட விடாம இவங்க டப்பிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கை வந்த கலை அது. ஸோ தட்ஸ் தி பிக் டிஃபரன்ஸ் இன் தி டெக்னாலஜி. லயன் கிங் பாத்துட்டோம்னா சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் அ கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஆஃப் சிம்பான்னு சொல்லலாம். அண்ட் நீங்க ப்ளே பண்ணப்போ 25 இயர்ஸ் பேக் இட் வுட் ஹவ் பீன் a very jolly kind of a character. பட் இப்போ கம்பேர் பண்ணுறப்போ திஸ் கை இஸ் அ வெரி ரூத்லெஸ் கேரக்டர். அண்ட் அதில் அந்த ரகட்னஸ் வந்து நீங்கள் வாய்ஸில் கொண்டு வர வேண்டியது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ் டோன்ஸ் ஃப்ரம் சிம்பா டு ஸ்கார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மோர் தென் த வாய்ஸ் சேஞ்ச், அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அந்த கன்னிங் அந்த சூழ்ச்சி அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தணும் இல்லையா. ஸோ அது லைக் என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவாக இல்லாமல் எங்கே அக்ரெஷன் இருக்கோ எந்தெந்த சீனில் அக்ரெஷன் தேவையோ அது பண்ணுறோம். பட் அது தவிர அவன் பேசும்போதே அது ஏதோ இவன் மனசில் வேற ஏதோ வச்சுட்டு பேசுகிறான்ற ஒரு ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும். அதான் என்னோட நோக்கமாக இருந்தது எனக்கு அந்த ஸ்காரோட கேரக்டர் அது மாதிரி. ஸோ அந்த மாடுலேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மனிதர்கள் எல்லாமே விலங்குகள்லேருந்து அப்படி படிப்படியாக வந்தாங்க. ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் ஒவ்வொரு மிருகத்தனம் கொஞ்சம் வந்து இருக்கும், நல்ல குணம் நடந்து இருக்கும், கெட்ட விதம் இருக்கும். இப்போதைக்கு உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி இது தனம் இருக்குது, மிருகத்தனமாக இருக்குது, எது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல எனக்கு, நீங்கள் சார். ஒவ்வொரு மனுஷக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மிருகத்தனம் இருக்கும். சில சிங்கம் மாதிரி இருப்பாங்க, புலி மாதிரி இருப்பாங்க, சிறுத்தை மாதிரி வேகமாக ஒன்றுமாங்க, குதிரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இருக்கும் உங்கள் லைஃப்பில், உங்கள் நிஜ லைஃப்பில் எந்த மிருகத்தனம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாய் மாதிரி லாயல்ட்டி. பேசுறதுக்காக அழைச்சிட்டு போன போது அதை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது என் பையங்கள்லாம் அந்த படம், அந்த கிராஃபிக்ஸில் படம்லாம் அந்த படமெல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு டீம் ஒன்றோடனே நான் வேறு ஏதோ ஒன்று நினச்சேன். அப்புறம் அந்த டப்பிங்கில் தான் சார் அந்த அவர் பார்த்தீங்களா குட்டி உண்டு, அதுதான் நீங்கள் பேச போகிறீங்க. நாங்கள் அந்த விலங்கவே நம்ம கண்ணில் பார்க்க முடியல. இனி அது பேசுறது எப்படா பேச போகிறோம் அப்படிங்கிறதான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அவங்க ரொம்ப ப்ரிப்பேராக வச்சுருந்தாங்க அந்த டீம் ஒன்று அந்த கேரக்டர். பட் எனக்கு இதுக்கு பேசுகிற இது நல்லா இது எப்படி இருக்கும்னு தெரியலன்னு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டேவை போகையில அக்கூனா மட்டாடா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பிடிக்கிறதுக்கு எனக்கு 2 நாள் ஆச்சு. என் மயன் சொன்னான், அக்கருண்ணா அப்பா அக்கூனா அந்த மேடம் எவ்வளோ தடவை கத்துறாங்க பிடிச்சி பேசி தொலைங்கண்ணா, அக்கூனா இல்லைப்பா அக்கூனா. உள்ள ஒரு கிளாஸ் நடந்துருக்குது, இவங்க எட்டி பார்த்து அவங்க யார் கூட பேசிக்கிறேன், என் மயன் கூட பேசிக்கிறேன். அப்புறம் மட்டாடா வரமாட்டேங்குது. நம்ம வந்து தென் மாவட்டத்து படமா பண்ணி சொல்லி அப்படியே பேசி இதெல்லாம் வரமா. அப்புறம் இடையில அந்த சாங் வேற வரும், பாட சொல்லிடுவாங்க பயந்துட்டேன். இதுல வேற இறங்கி பாட சொல்லிடுவாங்களோ, கையில காசு வேற வாங்கியாச்சு, அதெல்லாம் பாடெல்லாம் முடியாதுன்னா கட்டி வச்சு அடிப்பாயிரும் அப்படின்னு. ஸோ இந்த டீம் ஒண்ணு அது வந்து கேரக்டர் டப்பிங் படம் ஃப்ரெண்ட்ஸுக்காகவே வாழ்ற ஒரு கேரக்டர். டப்பிங் படம்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருப்பாங்க, அதெல்லாம் இதில் இருக்குமா சார்? டப்பிங் படமா? தெலுங்கு டப்பிங் எல்லாம் தமிழ்ல பார்த்துருக்கீங்களா?
இந்த தோட்டம் இந்த எஸ்டேட்டெல்லாம் நம்மளோட சொந்தம் தான். பார்த்தா பயக்காடா இருக்கும். இந்த எஸ்டேடு பூரா நம்மளுக்கு சொந்தம் தான் அப்படின்பாங்க. எதுங்கிற எஸ்டேடா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது எதுவும் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு குழம்பு ஊற்றுவாங்க. ஹீரோ குழம்பு ஊற்றுனா இந்த குழம்பு எடுத்து அது சோறு எடுத்து சாப்பிடல குண்டு மாதிரி ஒன்று வரும். என்னடா பார்க்குற நீ ஆசையாக வளர்த்த மாட்டேன் கொண்டு ஊற்று கொண்டு வச்சு குழம்பு வச்சு போட்டுருக்கான் சாப்பிட்டுத்தலாம். அங்கே என்ன பேசுனாங்கன்னே தெரியாது. அதாவது வேறு டப்பிங்லேருந்து நம்ம தமிழில் பேசணும்னா யார் ஒரு செகண்டுக்கு ஏழு வார்த்தை பேசுகிறாங்களோ அவங்க தான் தகுதியானால் வரக்கட்டாங்க வரீங்க அப்படிலாம் பேசிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஒரு ஃபிலிம் த லயன் கிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சார் சரிங்க. என்னதான் இதை வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிமாக இருந்தாலும் அவங்க ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் வெஸ்டர்ன் அந்த ஒரு டோன் இருக்கும். ஸோ அங்கே நம்மளோட காமிக்கல் எக்ஸ்பிரஷன் அந்த டைலாக் டெலிவரி அது எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? ஆக்சுவலாக அந்த சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு, பொதுவாக நம்ம ஆங்கில படத்தை வந்து தமிழாக்கம் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் டைட்டானிக் ஜுராசிக் பார்க் மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸே வித்தியாசமாக தான் கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப புதுமையாக இருக்கு, சத்தம் போடாதீங்க, அதுக்கு மோப்ப சக்தி அதிகம், இப்படி பேசலாம்னு கேட்டேன். எங்களுக்கு வந்து ரொம்ப சங்கர் வாய்ஸ் அதில் வேணுங்கன்னு சொன்னதுனால எனக்கு அப்போ அவருக்கு பிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அது எங்கே வாயை திறக்குது எங்கே திரும்பி பார்க்குது அதோட இன்னோசன்ட் கேரக்டர்னு அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கலி நம்ம நிறைய வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டப்பிங் வந்து ஈஸியாக இருந்தது, நல்லா இருந்தது. தேங்க்யூ. எனி மோர் க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா ஃபைனல் க்வெஸ்சன் ஃபைனல் ஒரு க்வெஸ்சனோட முடிச்சுக்கலாம். ஒரு படத்துக்கு சினிமாக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் முக்கியன்னு நல்லா தெரியும். இது எங்கேயோ எடுத்த படம் ஏதோ நாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை தமிழில் ட்ரிப் பண்ணி பெரிய பெரிய ஹீரோ வச்சு தாஜ் ஓட்டில் வச்சு இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோ ஹீரோயின் பல கோடி சம்பளம் வாங்கினாலும் ப்ரொமோஷனுமே வரமாட்டாங்க. அது எங்கள் வேலை இல்லைங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன எவ்வளோ வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க? ப்ரமோட் பண்ற அளவுக்கு எந்த ஹீரோ எந்த படத்தை தொட்டு ப்ரமோட் பண்ணுவாங்களா? நான் காமனா கேட்டதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க. எங்க கேட்கணுமோ அதை கேட்காதீங்க. எங்க கேட்க கூடாது அங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ பொறுப்பான நல்ல நடிகர்கள் எல்லா படத்துலயும் இருக்காங்க. நாங்க எல்லாரும் வந்து படத்தை ப்ரமோட் பண்ணுவோம். இந்த படத்துல நான் வந்து பேசுறது மட்டும் இல்லாம ரெண்டு பாட்டும் பாடியிருக்கேன். அதையும் தியேட்டர்ல கேட்டு மாதிரி அடுத்த பாட்டு நல்ல கேள்வியா கேளுங்க. ஓகே